வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ஃபேக்ட் தமிழ் ஜோரோ. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபேக்ட்ஸை பற்றி தான் நோண்டி வெளியே எடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் ஆனது வெளியே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 5, உலகத்திலே ரொம்பவே பழமையான ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்குன்னா அது வந்து ஜப்பானில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜப்பானில் இருக்கிற இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தா 578 ஆண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க அப்படி என்னதான்ப்பா அப்படி பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஓல்டஸ்ட் டெம்பிள்ஸ் எல்லாமே இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் இன்னுமே இவங்க நிலச்சிருக்காங்க. இவங்க கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கோடைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, ரிப்பேரிங் ஒர்க்கு, எல்லா ஒர்க்கையும் இவங்க மட்டுமே தான் செஞ்சுட்டு வராங்க பாரம்பரியமா. சோ இவங்களுடைய பிசினஸ் உடைய நேம் பாத்தீங்கன்னா காங்கோ குமி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசினஸ் நேம்ல இத்தனை ஆண்டு காலம் இவங்க வந்து அவங்களுடைய பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு வராங்க. நம்பர் 4, உலக மக்களிலேயே ரொம்ப நாள் ஆயுள் காலம் கொண்ட ஒரு மக்கள் எந்த நாட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அது ஜப்பான் தாங்க. ஆமாம், இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்நாள் ஆயுள் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 84 வருஷம் காலம். ஆமாம், ஆவரேஜாக இதை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எப்படி வந்து 84 வயசு வரையும் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தா, இவங்களுடைய ஃபுட், இவங்களுடைய கல்ச்சர், தென் இவங்களுக்குள்ளாரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களாம், அதை வந்து பிரேக் பண்ண மாட்டாங்களாம், அதில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பேன்னு சொல்ல வராங்க. லைக் அவங்களோட ரொட்டீன் ஒர்க்ஸ் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கனால அந்த லிஸ்ட் படியே இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் டைப்பையே இவங்க வந்து ரொம்ப வருஷ காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனாலேயே இவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 84 வயசு வரையும் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜப்பான் மக்கள் ஏன் வந்து இவ்வளோ ஆண்டு காலம் உயிரோடு இருக்காங்கன்னு. நம்பர் 3, பொதுவாக இந்த மாதிரியான கோவிட் சுச்சுவேஷன் டைமில் மக்கள் வந்து வெளியே போகிறதுக்கு பயந்துட்டு இருக்காங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மளிகை கடை, காய்கறி கடை, பழக்கடை இதெல்லாம் வந்து ரொம்பவே ஓவர் க்ரௌடாக ஆகிறதுனால கொரோனா பரவறதுக்கு சான்சஸும் அதிகம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஜப்பானில் வரவே வராது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்டிங் மிஷினை பயன்படுத்துகிறாங்க. அப்படி வெண்டிங் மிஷினா என்னப்பா அதானே கேட்குறீங்க? வெண்டிங் மிஷின்னா வேறு எதுவும் கிடையாது. இப்போ நமக்கு தேவையான பொருட்களை ஒரு மிஷின்குள்ளே வச்சிடுறாங்க. இந்த மிஷின்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் தேவைப்படுது, ஒரு கொய்யாப்பழம் இல்லை வந்து ஒரு மாதுளை பழம் தேவைப்படுது, இல்லை ஆப்பிள் தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் நீங்கள் கையில் வந்து காசு எடுத்துகிட்டு போய் அந்த மிஷினில் போட்டு உங்களுக்கு தேவையான பழத்தை, அதில் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பழம் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு மளிகை பொருள் வேணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வேணும், அந்த மாதிரினாலும் இந்த வெண்டிங் மிஷின்லேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன் ஈவன் நீங்கள் ஒரு இப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஃபுட் வேணும் உங்களுக்கு அப்படின்னா கூட இந்த வெண்டிங் மிஷின்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த ப்ராசஸை ஏன் இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24 மக்களுக்கு ஒரு வெண்டிங் மிஷின் கணக்குக்கு வச்சுருக்காங்க. ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட அந்த மக்களுடைய டென்சிட்டி வந்து குறுகிய இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு ரொம்பவே க்யூவில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கருத்தில் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வெண்டிங் மிஷினை எல்லா இடத்துலையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இங்கிருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வாக் பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 40-50 வெண்டிங் மிஷின் உங்கள் கண்டப்படும். ஸோ நீங்கள் எந்த இடத்துக்கும் போக தேவையில்லை, எல்லாமே அந்த வெண்டிங் மிஷின்லேயே கிடைக்கிறதுனால மக்கள் வெண்டிங் மிஷின்லேயே அவங்க தேவையான பொருட்களை வாங்கிக்கிறாங்களாம். நம்பர் 2, உலக மக்கள் அனைவரும் ஜப்பானீஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாங்க, டெய்லியுமே யூஸ் பண்ணுறாங்க. அப்படி என்ன ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தானே கேட்குறீங்க? அது இதுதான். இந்த ப்ராடக்ட்டை மக்கள் டே டு டே லைஃப்பில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிப்பை மேக் பண்ணுற கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா YKK அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பெனி தான். எங்கிருந்துன்னா டோக்கியோவில் 1934 இருந்து இந்த கம்பெனி ரன்னிங்கில் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 700 கோடி ஜிப்பை இவங்க மேக் பண்ணுறாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா உலகத்திலேயே ஆஃப் ஆஃப் தி ஜிப்பை இந்த கம்பெனியில இருந்தா மேக் பண்ணி கொடுக்கறாங்களாம். நம்பர் 1, உலக அளவுல மிகப்பெரிய ஒரு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குதுன்னா அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான்ல தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல கொண்டு வந்து சேல் பண்றதும் இல்லாம அது வந்து நிறைய எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. சோ இவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபிஷ் எல்லாம் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டியூனா ஃபிஷ் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்களாம். அதுவும் வந்து நார்மலா வந்து அதை குக் பண்ணலாம் சாப்பிட மாட்டாங்க, டைரக்டா அதை கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அதை அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அங்க கிடைக்கக்கூடிய ப்ளூ ஃபின் டியூனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன், அந்த மீன் தான் அங்க இருக்கிறதுலே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு மீன் கூட சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் பாத்தீங்கன்னா 2019 வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோ கிட்ட ஒரு ப்ளூஃபின் டியூனாவை பிடிச்சிருக்காங்க. அந்த டியூனா ஃபிஷோட மதிப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாவா. உங்களால நம்ப முடியுதா? உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.